இப்போ வந்து ஓனம் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் நான் இப்போது எடுத்து வச்சுருக்கிற நெய்யும் கொஞ்சம் டால்டா, இதுவும் கீ தான், ஆனால் வந்து டால்டா மாதிரி தான் இருக்கும். அதனால் இதில் வந்து ஒரு ஸ்பூன், இதில் ஒரு ஸ்பூன் நான் போட போகிறேன். பட்டர் இருந்ததுன்னா பட்டரும் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த பாத்திரத்துக்கு தான் மூடி இருக்கு, அதனால் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி. கொஞ்சமாக போட்டிருக்கேன் பாருங்க, கீ அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் கீ தான், இந்த வெஜிடபிள் கீ காமிச்சேனே இப்போ அது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை ஸ்பூன், இதில் தேவைப்படுச்சுனாக்கா கல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் கல்லெண்ணெய் வச்சுருக்கேன், கல்லெண்ணெய் சேர்க்குறேன். அவ்வளோதான். இது நல்லா வந்து இப்போது ஹீட் ஆகிடுச்சு, நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இப்போது இந்த கார்ன் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்ன் நான் போட்டு காட்டுறேன். ஆ, இப்படி பொரியுது இல்லை, பொரியும் போது மூடிடணும். இப்போ இது மாதிரி பொரிஞ்சிட்ருக்குல்ல, இப்போ பார்த்திங்கனாக்கா சால்ட்டு, இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான சால்ட் நம்ம இப்போ தான் சேர்த்துக்கணும். இந்த பாருங்க சால்ட்டு, இதில் பெப்பரு, இன்னும் வந்து ஃபுல்லாகவே வந்து இதுவாகலை, பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக இது மாதிரி நம்ம வதக்குறோம்ல, அந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணவுடனே இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து உப்பு மிளகு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த டைமில் வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் ஒன்று ரெண்டு பொரிய ஆரம்பிக்கும், அப்படியே வெடிக்கும் சோளம். அப்போ வந்து நீங்கள் அந்த லெட்டு போட்டு மூடிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றே ஒன்று பொரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த டைமில் வந்து நம்ம சிம்மில் வச்சிட வேண்டியதான். சிம்மில் வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ண வேண்டியதான். ஒன்று ஒன்று பொரிய ஆரம்பிக்கும். நான் ஸ்பூனை உள்ளே போட்டேன் பாருங்கள், இதை நான் பொறுமையாக எடுத்துருவேன். இப்போ உள்ளே வெடிக்குதா. இதில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஸ்பூனை நான் வந்து தவறுதலாக உள்ளே போட்டேன். இதை எப்படி எடுக்க போகிறேன்றே தெரில, இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் எடுக்கணும். கிளறிட்டு இருந்தானே, அப்படி இப்போ வெடிக்கவும் டக்குன்னு லிட் போட்டு மூடிட்டேன். இவ்வளோதான் நீங்கள் பாப்கார்ன் செய்கிறதுக்கான ஒரு மெத்தடு. இது நம்ம எங்கே வாங்கினாலும் இதே மெத்தடில் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ வாங்குகிறோம்ல 250 ஃபில்ஸ்ன்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு பாப்கார்ன் ஃபுல்லாகவே இங்கே நெஸ்ட்டோ வாங்குறது. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னாக்கா அரை கிலோ வந்து 500 பைசா தான் இருக்கும், 500 ஃபில்ஸ் தான் இருக்கும். அது நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ போட்டது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பிடி இப்படி எடுத்து போடுறோம்ல, அதில் ஒரே ஒரு பிடி தான் போட்டேன். இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இதுவே இது ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்தான் பார்த்தீங்களா, தம்பி டியூஷன்லேருந்து பக்கத்து பில்டிங் தான். ஏன்னா சாப்பிட்ணுன்னா உடனே அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வந்துடுவான். இப்போ லட்டு சாப்பிட்டு போனேன்னா இப்போ வந்து கேட்பான் வேறு என்ன சாப்பிட்றதுக்குன்னு. ரசம் சாதமும் கொத்தரங்காய் பொரியலும் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இடையில பார்த்தீங்கன்னாக்கா இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு சாப்பிடுவோம். நம்ம வாங்கி கொடுக்க தேவையில்லை, அதில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி தினமும் நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸி. இனிமேல் நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க சரிங்களா. இந்த கீ பார்த்தீங்கன்னாக்கா நம்பி சென்ஸ் தோர் பாருங்கள். இந்த கீ, இதுவும் கீ தான், அதான் வெஜிடபிள் கீன்னு சொல்கிறாங்க. இதுவும் கீ தான், நார்மலாக இதுவுமே யூஸ் பண்ணுறாங்க தான். நான் இதை தனியாக யூஸ் பண்ணுறதில்ல எப்போவுமே, இது முறுக்குக்காக வாங்கினது அதனால் அப்படியே இருந்தது. அதனால் இதில் ஒரு ஸ்பூன், இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன், இதில் 1.5 ஸ்பூன் போட்டுவிட்டேன். பெப்பர் வந்து நான் ஜீரகமும் சேர்த்து போட்டிருக்கேன். இதில் ஜீரகமும் நான் வச்சுருந்தேன், அதனால் ஜீரகம் சேர்த்து போட்டிருக்கேன். பெப்பர் மட்டும் போட்டால் போதும். நீங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், இதில் ஃபுல்லாக எல்லாமே புரிஞ்சிருக்கு. இப்போது அந்த சவுண்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனது உடனே டக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு ஓப்பன் பண்ணுங்கள், லாஸ்ட்டு ஹீட் இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது புரிஞ்சு வரும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா எல்லோ கலரில் இருக்குது, ஆனால் இதில் கலர் டிம்மா தெரியுது ஏன்ற தெரியல.